செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு செய்வது எப்படி? துவரம்பருப்பு கொஞ்சம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், மிளகு கொஞ்சம், வரமிளகாய் கொஞ்சம், தனியா கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கணும். இதெல்லாம் தூள் பண்ணி மசாலாவை தயாரிக்க போகிறோம். இது வந்து வதக்கி அரைக்க போகிறோம். இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், இது வதக்கிட்டு இது ரெண்டுத்தையும் வதக்கி மசாலா தயாரிக்க போகிறோம். இது தாளிக்கிறதுக்கு வெங்காய தக்காளியெலாம் வதக்கி அரைக்கும் பொழுது கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டு அரைக்க போகிறோம். அது கூட தேங்காய் சேர்த்து வதக்கி விழுதாக அரைக்க போகிறோம். இது நாட்டுக்கோழி வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். மசாலாவுக்கு தேவையான பொருளை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது மூணுத்தையும் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வரமிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இந்த தனியாக வறுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். எல்லாம் நல்லா வறுந்துருச்சு, அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து குழம்புக்கான பேஸ்ட்டு தயாரிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டு போயிருக்கும், இஞ்சி பூண்டு போடுறோம், நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது வதங்கிட்ட பிறகு வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்.
இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிட்டால் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு வதக்கணும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ துருவி வச்ச தேங்காவை கொஞ்சம் போட்டு வதக்கணும். அது கூட பொட்டுக்கடலை கொஞ்சம் போடணும். பொட்டுக்கடலை எதுக்கு போடுறதுன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். இது எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி விழுதாக எடுத்துக்க போகிறோம். போதும், வதங்கிட்டு போதும். எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை போடணும். எல்லாம் ரெண்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டுக்கணும். தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம்
நாட்டுக்கோழின்றதுனால அதை ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சு நாட்டுக்கோடி அதில் போடணும். தண்ணியை கடைசியாக ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கணும். தண்ணி விட்ட பிறக்கும் தனியெல்லாம் சுண்டிட்ட பிறக்கும் மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து போடலாம். மிளகு நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம். தண்ணி ஊற்றி வதக்கலாம். கொஞ்சம் லேசாக கொதிச்ச பிறக்கும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு காரம்லாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
காரம் தேவை வேறுன்றவங்க கொஞ்சம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சுண்டி வந்த பிறக்கும் கொஞ்சம் ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு இறக்கணும். நல்லா கொதிக்கணும். குழம்பு மூணு விசில் விட்டு இறக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால சுண்டை வைக்கணும். சுண்டை வச்சு இறக்குனா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு. மேலும் சமையல் குறிப்புகளுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.